ஃப்ரெண்ட்ஸ் தமிழனை எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹார்ட் கல் அப்படிங்கிற சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 16 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஜூலியங் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அவனோட மனசு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க, இப்பவும் ஒன்னாதான் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு அவன் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுவான். இப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த அந்த பாரோட ஓனர் வந்துட்டு காசு கேட்பாரு. காசு கேட்டதும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்ல கொடுப்பான். அதை வந்து பக்கத்து டேபிள்ல ஒரு மூணு பேர் உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சேஞ்ச் எனக்கு மீதி தர வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததும் இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாரை விட்டு வெளியில தள்ளாடி நடந்து வந்துகிட்டே இருப்பான். அப்ப வந்து அந்த மூணு பேர் இருப்பாங்களா பார்த்தவனுங்க அந்த பார்ல, அவனுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. உன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்க கேக்க, என்னால கொடுக்க முடியாது, ஏன் பணத்தை எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்க என்னையே அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, முடிதா என்ன அடிச்சு பாருங்க நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு இவன் போதையில உளறிட்டு நம்ம ஜூலியாங்கமே அவங்களை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மூணு பேரும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணி இவனை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அட்டி அட்டின்னு போட்டு வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சுவாங்க. இவன் என்னடா தரையில உருண்டிட்டு கிடப்பான். வெளுத்து கட்டி முடிச்சுட்டு அவன் கிட்ட இருக்கிற அந்த பர்ஸா ஆட்டையை போட்டு இவனுக்கு போயிருவாங்க. இவன் என்னடா அந்த கீழே ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்திருப்பாள், அது கீழே விழுந்து கிடக்கும். அப்படியே கீழே படுத்த மாதிரியவும் அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்பயும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். நினைச்சிட்டு தட்டு தடுமாறு எந்திரிச்சு அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல அதை இவன் வாயில போட்டு குடிச்சிட்டு, டேய் நீ என்ன ஜெயிச்சுட்டு நினைக்க, என்னோட ஃப்ரெண்டையும் நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே இல்ல, அவளை நான் உயிரா நேசிச்சா அதை பறிச்சுட்டே இல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரீபே பண்ணியே ஆகுவேன் அப்படின்ட்டு இவன் புலம்பிட்டு அந்த கேன் ட்ரிங்க்ஸ் கேன் மாதிரி இருக்கும்ல அதை கீழே போட்டுட்டு அவன் அப்படியே தடுமாறி போக, இதான் ஒருத்தன் ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் அங்க அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையுமே காட்டுவாங்க. அப்ப ஹீரோ வந்து மறுபடியும் அவகிட்ட, என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீ என்கிட்ட இருந்து விலகி போற, நான் பல தடவை கேட்டு நீ சொல்ல மாட்டேங்க, இப்பயாவது சொல்ல, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கா, அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் நீ என்கிட்ட கேட்கற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பா. ரெண்டு பேருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இவ்வளவு நாள் நடந்தது என்ன விஷயம், இது கனவா இல்ல நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாத்தியா இல்ல என் கூட விளையாண்டு பாத்தியா, சொல்லு நீ என்ன நேசிச்சதானா, நானும் உன்ன நேசிச்சதானா, ஏன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு நீ என்னை நேசிச்சேன்னு சொல்லு பாக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இந்த உலகமே என்ன, எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியா, இது நீ மனசறிஞ்சுதான் சொல்றியா, நான் மட்டும் தான் உனக்கு முக்கியமா, அப்ப உன்வாக்காய் நான் ரெண்டு பேத்துல நீ யார தேர்ந்தெடுப்ப அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சம்மந்தமே இல்லாம என் அப்பாவையும் உன்னையும் கம்பேர் பண்ணி நீ ஏன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, என் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னதும், நீ சொல்ல போறையா இல்லையா அப்படின்னு, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியா அப்ப சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நடந்து போக, நான் கேட்ட க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கத்துக்கிட்டு இருக்க, அவனா கண்டுக்கலாம அங்கிருந்து போயிருவா. இங்க மறுபடியும் ஜூலியா அங்க கட்ட அவனோட அவன் பிளேஸுக்கு வந்துட்டு அவனோட சோஃபால பொத்துன்னு விழுகுவான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வரும், அந்த கால்ல நீ ஜூலியாங் தானே அப்படின்னு கேட்டதும், ஆமா நான் ஜூலியாங் தான், நீங்க யாரு அப்படின்னதும், நான் யாரு தேவையில்லை அப்படின்னதும், தேவையில்லைனா போனை கட் பண்ணுடா அப்படின்ட்டு ஜூலியாங் கோம கட் பண்ண முயற்சி பண்ற நேரம், நீ எல்கை சேஷ்டியில தானே இருந்த, நீ அன்பிட்னு சொல்லி வேணும் வெளியேற்றிட்டானுங்களா, நீ ஆனா நீ தேர்வானவன் நான் சக்சஸ் ஆனவன் தான் சொல்லி நீ நிரூபிக்க வேண்டாமா அப்படின்னதும், உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஜூலியாங் மறுபடியும் கேட்க, நான் யாருன்னு தேவை கிடையாது, ஆனா நீ என்ன பாக்கணும்னு நினைக்கிறீல, நீ ஒரு முன்னேறி வரணும்னு நினைக்கிறீல, அவங்க எல்லாரையும் விட நீ சிறந்தவன் நினைக்கிறீல அப்படின்னதும், ஆமா நான் உங்களை பாக்கலாமா அப்படின்னது, என்ன பாக்க நினைக்கிறியா பாக்கலாம், எப்போ எங்க அப்படின்ட்டு ஜூலியாங் வேகமா கேட்க, எப்பனாலும் எந்த இடம்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. இங்க புதுசா அந்த காலை கட் பண்ணவனை காட்டுவாங்க, அவனோட ஃபேஸ் மட்டும் காட்ட மாட்டாங்க. அவன் முன்னாடி அந்த சிஸ்டம்ல வந்து நம்ம ஹீரோவும் இவனும் சட்டையை பிடிச்ச மாதிரி ஃபைனல்ல இருப்பாங்கல்ல அந்த இமேஜ் மட்டும் இருக்கும், அதை பார்த்த மாதிரி அவன் ஸ்மைல் பண்ணுவான். அப்புறம் யானை காட்டுவாங்க, யான் வந்து ஹுவாக்காய் முன்னாடி நின்னுகிட்டு இருக்க, ஹுவாக்காய்க்கு முன்னாடி அந்த அவளோட கிளைண்ட் போட்டோ அந்த அடிச்ச போட்டோ இதெல்லாம் அந்த பிளட் வர மாதிரி எல்லாம் அதுல போட்டோ எடுத்து முன்னாடி இப்படி எல்லாம், இது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டு, இந்த போட்டோ இதெல்லாம் போதும்ல, இது ஆதாரத்துக்கு, இதுக்கு மேல நான் என்ன வேணும் அப்படின்ட்டு யான் கேட்க, நீ தப்பு பண்ணிட்டமா, அவனோட கிளைண்டோட ஹஸ்பண்ட் வந்து நீ அடிச்சதால அவன் வந்து நம்ம கேஸ் போட்டிருக்கான், 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் தரணும், அதுவும் இல்லாம ஒன்னு அவன் சும்மா விட மாட்டேன், நம்ம எல்கைசிஸ்டியும் சும்மா விட மாட்டேன், நான் உங்களோட அந்த கம்பெனிக்கு முன்னாடி போராடுதேன்னு சொல்றான்.
உன் கிளைண்ட்டோட ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு நீ தப்புதான் சொல்லி நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு இதோட சால்வ் ஆயிரும் அப்படின்னதும் இதுல எதா என்னால மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னதும் நீ இங்க இருக்க நீ இங்க வேலை பாக்குற அதை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்ட்டு ஹுவா கை தெளிய வைக்க முயற்சி பண்ண முடியவே முடியாது நான் வேலை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் அந்த இடத்த விட்டு போயிருவா அப்ப அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக நீ இப்படி சொன்ன சடனா ரிசைன் பண்ண போறேன் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் இல்ல எப்பவுமே ஒரு பையன் ஒரு பொண்ணு அடிக்கிறது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இது டொமஸ்டிக்கலி அஃபே இதை நான் எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும் சட்டப்படி இது குற்றம் தானே அப்படின்ட்டு யான் சொல்லிக்கிட்டு சரி ஓகே தானே பாடி கார்டோட இது பொறுப்புகள் என்னன்னு உனக்கு தெரியும் தானே உன்னோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உன்னோட கிளைண்ட் நீ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்க ஆனா நீ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட போனா என்ன அர்த்தம் நீ இப்ப ரிசைன் பண்ணிட்டு போயிருவா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா யார் என்ன பண்ணுவா அந்த பொண்ணு இப்படி நீ அம்போன்னு விட்டுட்டு போறியா உன்னோட கிளைண்ட் அப்படின்னதும் யான் கொஞ்சம் யோசிக்க மாதிரி சரி இப்ப நான் என்னதான் பண்ண அப்படின்ட்டு யான் கேட்க இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என் கிட்ட விட்டுற அப்படின்ட்டு ஹீரோ சொன்னது இவளுமே சரி அப்படின்னு சொல்லிடுவா அதுக்கப்புறம் நாலு பொண்ணுங்களும் மீட்டிங் ரூம்ல கூடி இருக்கு நம்ம பிங்க் பேத்தர் என்னடானா அந்த அந்த கிளைண்டோட ஹஸ்பண்ட் இருப்பாள் டான் லீ அவனோட அவளோட ஹஸ்பண்ட் பேரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டீட்டெயிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் படிச்சது அவன் எங்க படிச்சது எத்தனை டிகிரி படிச்சிருக்கான் எங்கெங்க வேலை பாக்குறான் அவனோட பிசினஸ் என்ன அப்படிங்கிற சொல்ல இந்த மத்த மூணு பேருமே கேட்டுக்கிடுவாங்க கேட்டுட்டு அப்பனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி நல்லா ரிச்சா தான் இருந்திருக்கான் உயர்வா தான் இருந்திருக்கான் இவன் கிட்ட எல்லாமே இருந்திருக்கு அப்பவும் ஏன் இவன் குடிக்கிறான் இவனோட ஹஸ்பண்டை எதுக்காக இவன் ஒய்ஃபை எதுக்காக இவன் டார்ச்சர் படுத்துறான் அப்ப இவனுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு இவங்க அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறானா நாம அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அவன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணாத மட்டும்தான் தெரியும் அவன் எதுக்காக டிவோர்ஸ் கேஸுக்கு அப்ரூவ் தரமாட்டா அவங்க கேஸ் எதுக்கு பெண்டிங்ல இருக்கு இதை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா என்னால உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தானே அப்படின்ட்டு யான் சொல்ல ஏன் நம்ம எல்லாருமே ஒரு டீம் தானே எதுக்கு நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அவரோட கிளைண்ட் அந்த டான் லீ இருப்பால அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொருட்கள்லாம் எப்பயும் போல சதறி கிடக்க அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரியே தான் இருக்கும் அப்ப நீங்க ஏன் உங்களோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க கேஸ் போடலாம் அது உண்மை தானே அப்படின்னு சொல்றேன் இல்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா அவர் என்ன ரொம்ப டார்ச்சர் படுத்துறாரு அதனாலதான் டிவோர்ஸ் பண்ண ஆனா எங்களுக்குள்ள லவ் இன்னும் அப்படியே தான் இருக்குது என்னால அவருக்கு ஒரு கஷ்டம்னா தாங்க முடியாது நான் டிவோர்ஸ் அப்படிலாம் ஒன்னும் நான் கேஸ் கொடுக்க மாட்டேன் இதனால அவரோட ரெப்யூட்டேஷனை ஃபாலோ போயிடும் அப்படின்னதும் அதுதானே நீங்க விரும்புறீங்க நீங்க தான் டிவோர்ஸ் பண்ணி போயிட போறீங்களா அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னதும் இல்ல அவரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த லேடி சொல்ல இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்துகிட்டு அந்த அவனோட டீடைல்ஸ் எல்லாத்துமே பிங்க் பேத்தர் கிட்ட வாங்கிட்டு இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த எல்கேஜிஎஸ்டிய வெளியில வர இவ ஏதாவது பண்ணிட போற என்ன பண்றன்னு போய் பாரு நீ இவளை ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு அந்த மாடல் மாலி இருப்பாள் அவ பிங்க் பேத்தர் கிட்ட சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பேத்தர் வேகமா வெளியில வருவா அவ படியில இறங்கி போறப்ப ஏன் நில்லு நானும் உன் கூட வரேன் அப்படின்ட்டு பிங்க் பேத்தர் சொல்ல நீ ஏன் வந்த அப்படின்னதும் இல்ல நீ அடி ஏடா கூடாம ஏதாவது பண்ணி வச்சுட்டா ஏற்கனவே யான் வேற அவன் அடிச்சதெல்லாம் அவன் வேற 500,000 கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ மறுபடியும் போய் ஏதாவது ஏடா வருவான் ஒரு மால் மாதிரி இருக்கும் அந்த மாலுக்கு போக நம்ம ஹீரோயின் என்னடா ஒவ்வொன்றையும் ஸ்டில் ஸ்டில்லா போட்டோவா எடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்க கிஸ் பண்றது ஹக் பண்றது லிப்டுக்குள்ள போறது சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு பிங்க் பேத்தர் ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அந்த போட்டோவை கொண்டு வந்துட்டு யான் கிட்டையும் அந்த மாடல் ரெண்டு பேருக்கிட்டையும் காட்ட இவன் என்னடானா ஏற்கனவே உங்களை அடிச்சு டார்ச்சர் படுத்துறான் அதுவும் இல்லாம அஃபர் வேற இருக்கா இவனுக்கு அப்படின்ட்டு யான் மாலி ரெண்டு பேருமே கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது போதுமே இதை வச்சே நம்ம ஈஸியா ப்ராசஸ் பண்ணிக்கலாமே அதை எப்படி பண்ண முடியும் அதான் என்னோட கிளைண்ட் நான் அவன் மேல எந்த கேஸும் போட மாட்டேன்னு சொல்லிடுச்சேன் நம்ம போய் போட்டோம்னா அது நம்ம சட்டப்படி நம்ம போட முடியாது அவங்க மட்டும்தானே போட முடியும் அப்படின்ட்டு யான் கேட்க இவன் நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் கரெக்டா அங்க ஹுவா கை வந்துருவாரு நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் இந்த கேஸ் இதோட விட்டுறலாம்னு சொல்லல எதுக்கு தேவையில்லாம நீங்க இதை பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு நீ யான் இனிமே நீ இந்த கிளைண்டே நீ பாக்க வேண்டாம் இந்த கிளைண்டையே நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும்
அந்த மாலி இருப்பல அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்க போய் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசு, அந்த லேடி கிட்ட பேசுங்க, கிளைண்ட் லேடி கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது கேட்டு சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியவும் அந்த மாலி இருப்பல அவளும் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த டான்லி அந்த கிளைண்ட் கிட்ட போய் பேச முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இல்ல அது என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு இன்னும் ஃபீலிங் இருக்கத்தான் செய்து அவருமே என்ன மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவளுக்கு அவருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகம், அதனால டென்ஷன் யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியாம தான் என்ன போதையில வந்து அடிக்கிறாரு அப்படின்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த டிவோர்ஸ் கேஸ் ப்ராசஸ் என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு அவர் கையெழுத்து போடலையே, நானும் கையெழுத்து போடல, ப்ராசஸ்ல மட்டும்தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த லேடி சொல்ல, அப்ப வந்து இவங்க அந்த போட்டோலாம் எடுத்திருப்பாங்களா, அந்த போட்டோலாம் அந்த லேடி கிட்ட காட்டணும். அந்த லேடிக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடும், தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, அடிச்சது மட்டும் இல்லாம நம்பிக்கை துரோகம் வேற பண்ணிருக்காரு, இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் அப்படிங்கறத அந்த லேடியால ஏத்துக்கவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்லணும் செய்யுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னதும் இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்பவே போன் பண்ணி நான் டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க சொன்னது சரி அப்படின்ட்டு அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுவாங்க. அவர் அப்பதான் கார்ல கிளம்புறதுக்கு கார் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்க, அப்ப தான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வரத பார்த்ததும் என்ன சொல்லு அப்படின்னதும் நான் உங்களை டிவோர்ஸ் பண்றேன் அவருக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்க இன்னொரு பொண்ணு கூட அஃபேரா இருக்கிற சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி இருந்திருப்பாரு. அவரை சொன்னது அந்த மெசேஜ்ல வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் யான் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் கேட்க, அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னதும் அப்ப நீங்க இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு யான் சொல்லுவா. சரி அப்படின்ட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை முன்னாடி நின்றுட்டுவாங்க, நான் இதுல கையெழுத்து போட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே நீங்க என்கிட்ட கொடுத்துருவீங்களா, என் மேல எதுவுமே நீங்க கேஸ் போடக்கூடாது அப்படின்னதும் சரி நாங்க கொடுத்துடுறோம், ஆனா நெக்ஸ்ட் பேஜ் திருப்புங்க அப்படின்னதும் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் யான் என்னை அடிச்சது வந்து ஒரு காரணத்தால தான், நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதனால அவங்க அடிச்சாங்க, அதனால நான் அந்த எல்டிஹெச்டி மேல போட்ட அந்த 500,000 கேஸ் இதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். நீங்க இது ரெண்டுலயுமே நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு முடிச்சிருவாரு. கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த லேடி கிளைண்ட் லேடி இருப்பாங்களே டான்லி, அவங்களை கூப்பிட்டுட்டு யான் நடந்து வருவா. அந்த லேடி கொஞ்சம் நிம்மதியும் ஃபீல் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நீங்க ஃப்ரீ பேட், அவங்களுக்கு வந்து அடிமையா இருக்கணும் உங்க ஹஸ்பண்டுக்கு அப்படிங்கறது தேவையே கிடையாது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம், உங்களுக்கு இனிமே ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு வயசு இருக்கிறது, நீங்க புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது பிரச்சனை இருந்தா நிச்சயமா ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட வருவேன், என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யான் சொன்னதும் ரொம்ப நன்றி, நீ இவ்வளவு எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல, உன்னை பாடி கார்டா தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ண, வாங்க நானே உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு யான் சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து கூட்டிட்டு போக இந்த பிரச்சனை ஒரு வழியா சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எல்ஹெச்எஸ்டில ஹுவாகாய் வந்து உட்கார, அவங்க முன்னாடி அந்த மூணு பேருமே இருப்பாங்க, ஜின் லியோஷா அந்த ஃபெங் மூணு பேருமேவும். இப்ப என்ன அப்படின்னா இப்ப யான் மேல போட்ட கேஸ் இந்த எல்ஹெச்டி இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு இப்ப எல்ஹெச்டி சேஃபா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா யான் இவ்வளவு கோபப்படுறா, கிளைண்டே அடிக்கிறா அப்படிங்கறது கொஞ்சம் ராங்கான விஷயம் தான், இதை தான் நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க இப்பதானே ஜாயின் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சான்ஸ் வேணா இப்படி ஏதாவது பண்ணா நம்ம டிஸ்குவாலிஃபைட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு ஃபெங்கு கேட்க, ஆமா அவர் சொன்னது சரிதான், நானும் இதை ஒத்துக்கிறேன், இப்பதானே ஜாயின் பண்ணிருக்காங்க, எதுக்கு நம்ம தேவையில்லாம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஜின்னுமே சொல்லுவாங்க. ஆனா லியூஷா வந்து கேட்க மாட்டா, ஆப்போசிட்டா அதை இப்படி முடியவே முடியாது, அவ பண்ணது தப்பு தப்பு தானே, நம்ம எப்படி மன்னிப்பு கொடுக்கணும், நம்ம கொடுக்கவே கூடாது, இதை நீங்க ப்ராசஸ் பண்ணியேதான் ஆகணும் அப்படின்ட்டு ஹுவா கிட்ட சொல்ல, ஹுவாக்காய் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருப்பாரு, யோசிச்சுட்டு எதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் யானுக்கு, அடுத்த தடவை இவ கிளைண்ட் கிட்ட இப்படி நடந்துக்காம ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் போதும், ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு ஹுவாக்காய் சொல்ல, இவங்களும் ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பிங்க் பேத்தர் அவளோட சிஸ்டம் முன்னாடி ஏதோ லோடிங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான், அவளோட வாட்ச்ல இருந்து ஏதோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்ப லியூஷா வரதை பார்த்தோன்னு வேகமா அதை ஆஃப் பண்ண, என்ன சொல்லுங்க இன்ஸ்ட்ரக்டர் லியோ அப்படின்னதும், இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா தான் ஒர்க் பண்றோம், நம்ம எல்லாருமே கொலீக்ஸ் தான், நீ நார்மலாவே என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கும். இந்த ஃபோன் நம்பர் வந்து யான் வந்து ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறப்ப யாருக்கோ கால் பண்ணியிருந்திருக்கா, அடிக்கடி கால் பண்ணியிருந்திருக்கா, இந்த நம்பர் இந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு வேணும், நீ சர்ச் பண்ணி சொல்லு
அப்படின்றதும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல, நீ சர்ச் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு லியூஷா அங்கிருந்து போக இவ சரி அப்படின்ட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப லேட் நைட் ஆயிரும். பிங்க் பேத்தர் மட்டும் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னென்ன நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுவும் இல்லாம லியூஷா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த போன் நம்பரை காட்டி வந்த அட்ரஸ் எல்லாம் காட்ட, ஆமா நம்ம இருக்கிறப்பையும் சீக்கிரட்டா கால் பண்ணுவால, அப்படி யாரா இருக்கும், நீ கலெக்ட் பண்ணியா அப்படின்னதும், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சா, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க அம்மாக்கு தான் இவ பேசிருக்கா அப்படின்னதும் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோயின், அது என்ன இடம், அவளோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருவா. ஒரு பிளாட் மாதிரி இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட் மாதிரி, அது முன்னாடி வந்து நிக்க, அது மாடி ஏறி போக ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 4 வயசு சின்ன பொண்ணு, ஒரு லேடி, ரெண்டு பேரும் நடந்து வருவாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு கையில வச்சிருந்த பொம்மை நம்ம ஹீரோயின் கால் கிட்ட பற்றோம், அவ அதை எடுத்து குடுக்கற மாதிரி அவங்க ரெண்டு பேரு கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் பேசிக்கிட்டே நடந்து வருவாங்க. அதுல பேசுனதுல என்ன புரியும் அப்படின்னா, யானோட குழந்தைதான் அவ அவளுக்கு 4.5 வயசு, இது அவளோட அம்மா, அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க, இவ இதை மத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கா. இவளோட ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் லாஸ் ஆன ஒருத்தர், எப்ப பார்த்தாலும் இவகிட்ட பணம் கேட்டு தொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அதுவும் இல்லாம இவ டிவோர்ஸ் கொடுத்தா அவன் டிவோர்ஸ் கொடுத்தாம இவங்களோட கேஸ் ப்ராசஸ்ல இருக்கு இப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிடுவா. அந்த சின்ன குழந்தை, நான் என் அம்மாவை பார்க்கணும், நான் என் அம்மாவை எப்போ பார்ப்பேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டி கிட்ட கேட்க, அம்மா வேலையில பிஸியா இருக்காங்கல்ல, அம்மா சீக்கிரமே உன்னை பார்க்க வந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லு. இவங்க அம்மா என்ன வேலை பார்க்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறப்ப, அவ ஏதோ ஒரு வேலை சொன்னா, ஏதோ பாடி கார்டா அப்படின்னு கேட்க, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு என் மகளை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, கஷ்டப்பட்டு 4-5 கடையில வேலை பார்த்தவ இப்பதான் ஒரு ஸ்டேஜுக்கு போய் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அவங்க அம்மா தன் மகளை நினைச்சு ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் இவன் நோட் பண்ணிக்கிடுவா. நோட் பண்ணிட்டு தன்னோட எல்கேஜிஸ்டிக்கு வந்து ஹுவா காய் கிட்ட இதெல்லாம் சொல்லுவா. சொல்லிட்டு அவள ஃபேமிலி நினைச்சா நமக்கு பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் அவ வந்து மறைச்சது தப்புனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் முடியாது, இப்பவே இந்த விஷயத்த இவ மறைச்சிருக்கா அப்படின்னா இன்னுமே வரப்போற நாட்கள்ல அவ எவ்வளவு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, அதனால நீங்க மன்னிக்க கூடாது அப்படின்ட்டு லியூஷா சொல்ல, நம்ம அந்த பக்கத்துல இருந்த ஜின் என்ன சொல்லுவாருன்னா, இவ ஆல்ரெடி இவளோட ஃபேமிலி இஷ்யூ எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட வந்து கால் பண்ணிருப்பா, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசியிருக்கா அப்படின்ட்டு உண்மையே ஜின்னு சொல்லிருவாரு. அப்ப நீ என்கிட்டயே மறைச்சிட்டல, எதுக்கு சொல்லல அப்படின்னதும், இல்ல அவ எனக்கு ப்ராமிஸ் பண்ணா அதனால சொல்லல அப்படின்ட்டு லியூஷா ஜின் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, உங்க ரெண்டு பேரும் சண்டையை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் லியூஷா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிருவா. நான் சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜின் ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிருவாங்க. சரி நீ போ, இதை நான் முடிவு எடுத்துட்டு சொல்றேன், ஆனா நல்ல முடிவா தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹுவாக்காய் சொல்லிடுவாரு. பீச்ல ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜின் வந்து, நான் மறைச்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லியூசா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இப்ப மட்டுமா மறைச்ச, நீ இதுக்கு முன்னாடியே எவ்வளவு விஷயங்களை என்கிட்ட மறக்க, எனக்கு வந்து பொய் சொல்றதோ இல்ல சில விஷயங்களை மறைக்கிறதோ சுத்தமாவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு லியூசா சொல்ல, இங்க பாரு எதுக்கு தேவையில்லாம நம்மளோட பழச நீ கிளறிக்கிட்டு இருக்க, உன்னோட பார்வையில நான் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ என்னை ஏத்துக்கவே மாட்டேக்க, நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் பண்ணது தப்பு தான், பிளீஸ் தயவு செய்து என்ன மன்னிச்சிரு, நம்மளோட பழசெல்லாம் நீ மறந்து என்ன ஏத்துக்கோ அப்படின்ட்டு இவர் ஜின் சொல்லிக்கிட்டு இருக்க, லியூஷா கேட்கவே மாட்டேன் அடம்பிடிப்பாங்க. உன் மனசுல நான் என்ன ரேஞ்ச்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டதும், நீ ஒரு கொலகாரன்டா, நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு லியூஷா அங்கிருந்து சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிருவாங்க. இவர்னா வெக்ஸாயி அந்த மண்ணில உட்காந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வருவா, என்ன சிறந்தவர் எங்கனக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, உங்க எல்லாரோடக்கு வேணா நான் சிறந்தவனா தெரியலாம், ஆனா நான் ஒரு கொலகாரன் அப்படின்னது, கொலகாரனா, யார் சொன்னா, நீங்க யார கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவர் அமைதியா இருக்கு. அதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்ப லியூஷா ஜின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிளாஷ்பேக் இருக்கு, எதுக்கு ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வரப்போற எபில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.